நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். பல படங்களை இயக்கியிருக்கிறேன், தயாரித்திருக்கிறேன் என்றாலும் இவைகளை கடந்து பொது வாழ்க்கையிலே தமிழ் திரைப்பட சங்கம் என்ற அமைப்பில் சம்பந்தப்பட்ட தமிழ் திரைப்பட விநியோக சங்கம், சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்ட திரைப்பட விநியோக சங்கம் ஆகியவர்களின் தலைவராகவும் செயலராகவும் பதவியில் வைத்திருக்கிறேன். தற்பொழுது தமிழ் தயாரிப்பாளர் சங்கத்தின் கமிட்டி உறுப்பினராகவும் அதே சமயம் தமிழ் மக்களுக்காக, தமிழ் இளைஞர்களுக்காக வரப்போகின்ற படைப்பாளிகள் புதுவிதமான படங்களை அளிக்க வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்களுக்காக இந்த திரை உலகத்தை எளிமையாக கையாள வேண்டும். தமிழ் இலக்க திரைப்பட குறும்பட மற்றும் ஆவணப்பட தயாரிப்பாளர் நலச்சங்கம் என்ற அமைப்பு, அதாவது தமிழ் டிஜிட்டல் ஃபிலிம், ஷார்ட் ஃபிலிம் அண்ட் ஆர்ட் ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் என்ற அமைப்பினை ஏற்படுத்தி அதற்கு தலைவராக இருந்து வருகிறேன். அதன் மூலமாக இரண்டு படங்களையும் தயாரித்து வருகிறேன். இதில் கிட்டத்தட்ட 140 உறுப்பினர்கள் பெரிய படத்தை தயாரித்து கொண்டிருக்கின்ற உறுப்பினர்கள் தயாரிப்பாளர்கள் முதற்கொண்டு இச்சங்கத்திலே உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். ஏன் இந்த சங்கத்தை ஆரம்பித்தோம், எதற்கு ஆரம்பித்தோம்? ஒரு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் கவுன்சில் இருக்கும்போது, ஒரு கில்டி இருக்கும்போது நாங்கள் ஏன் இதை ஆரம்பித்தோம் என்பது ஒரு சரியான கேள்வியாகும். எங்கள் எண்ணம், ஒரு தொழில் என்பது யாரும் யாரை வைத்து அந்த தொழிலை செய்து கொள்ளலாம் என்ற முதல் உரிமையோடு இந்த சங்கத்தை ஆரம்பித்தோம். ஏனென்றால் நமது தமிழ்நாட்டிலே இதுவரையும் ஒரு சில அமைப்பை தவிர வேறு யாரையும் வைத்து படம் எடுக்கக்கூடாது என்ற சில அரசாங்கத்தினுள் கட்டுப்படாத சில கட்டுப்பாடுகள், அதாவது சட்டப்படி இல்லாத சில கட்டுப்பாடுகள் இருந்து வந்தன. ஆனால் வியாபார ரீதியாக பல படங்கள் இந்த காலகட்டத்தில் பலமாக மாறுபட்டு வியாபார இழப்பு பெருமளவு பெற்றன. இதை தவிர்ப்பதற்கு குறைந்த முதலீட்டில் படம் எடுக்க வேண்டும். புதிய அமைப்பு, அதாவது புதிய படைப்பாளிகள், எல்லா படைப்பாளியும் வந்து படத்தில் கேமரா கையாண்ட முடியாது, டான்ஸ் ஆடிட முடியாது, ஃபைட்டு பண்ணிட முடியாது. ஏன்னா அதுக்குன்னு சில அமைப்பில் நீங்கள் மெம்பராக சேரணும்னா லட்சக்கணக்கான பணத்தை கொடுத்து மெம்பராக சேர்ந்தால் தான் நீங்கள் இங்கே தொழில் பண்ண முடியும் என்ற ஒரு கட்டுப்பாடு இருந்தது. இதையெல்லாம் தவிர்த்து தமிழக அரசிலும் சரி, மத்திய அரசிலும் கல்லூரிகளில், நடிப்பு கல்லூரியில் சம்பந்தப்பட்டு தங்களுடைய படிப்பினை முடித்து வெற்றிகரமாக வெளியே வருகின்ற இளைஞர்கள் எப்படி தமிழ் துறையில் இப்படி கட்டுப்பாடு இருக்கும்போது நம்ம பங்கெடுக்க முடியுமா என்று தவித்துக் கொண்டிருக்கின்ற போது நாங்கள் இந்த சங்கத்தை ஆரம்பித்தோம். இதை இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக உருவாக்கி கொடுத்தோம். இளைஞர்களுக்கு தங்களது கற்பனையை வெளிக்கொணர்ந்து அதை மாபெரும் வெற்றியாக முதலிடுவதற்காக ஒரு பாலத்தினை போட்டு கொடுத்திருக்கிறோம். இதன் வழியாக இன்று பல இளைஞர்கள் உருவாகி தமிழ் திரையிலே வெற்றி கொண்டு நாட்டி வருகிறார்கள். கட்டுப்பாடின்றி சுதந்திர பறவைகளாக புதிய புதியவர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். ஆனால் தொழில் ரீதியாக டெக்னாலஜி வளர்ந்தது தான் இதற்கு ஒரு நல்ல ஒரு தளத்தை கொடுத்தது. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கேமரா வாங்கினா 3 கோடி 4 கோடி ரூபா, இப்போ 1.5 லட்சத்தில் கேமரா கிடைக்குது. அதனால் விருப்பப்பட்டவங்கன்னா அந்த கேமராவை சொந்தத்துக்கு வாங்கி அவங்க படையெடுக்கிறாங்க. திறமை உள்ளவர்களும் சரி, இல்லை ஆசைப்பட்டவங்களும் சரி, படம் இருந்து ஆசைப்படுறாங்க. ஒரு சிலர் படம் இல்லாமல் கூட நண்பராக இணைந்து படம் எடுக்கிறார்கள். இந்த ஒரு எளிதான முறை, அதாவது எது சொல்றேன்னு சொன்னால், யாரும் படம் எடுக்கிறான் இன்னைக்கு
இவங்க தான் எடுக்கணும், இவர் தான் எடுக்கணும் அப்படி இந்த முறை தகர்க்கப்பட்டு விட்டது. அதனால அதான் இயற்கை. யாரும் இந்த தொழிலும் செய்யலாம். நீங்கள் ஒரு கையெழுதி போட்டில் வச்சுக்கிற கூட யாரையும் வேலைக்கு வச்சுக்கிறாரு. நீங்கள் டிவி வச்சுருக்கீங்க சேனலில், யாரையும் வேலைக்கு எடுக்கிறீங்க. ஆனால் ஒரு திரைப்பட தொழிலில் மட்டும் இவர் தான் வேலை செய்யணும், மற்றவங்க வேலை செய்யக்கூடாது, இது மூலமாகத்தான் வேலை செய்கிற கட்டுப்பாடு இந்த உலகத்தில் எங்கேயுமே இருக்காது. அப்படி ஒரு கட்டுப்பாடு நமது இந்தியாவிலே இருந்தது. ஆனால் மத்திய அரசு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ற ஒரு மாபெரும் சட்டத்தை இது நமக்கு வசதியாக அளித்திருக்கிறது. இப்படிப்பட்ட கற்பனைவாதிகளுக்கு தளமாக கரமாக கொடு அந்த சட்டம் தான். அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா,